என்ன பொழப்புது, இந்த பைத்தியங்களோட எத்தனை நாளைக்கு தான் மாரடிக்கிறதோ? என்னைக்கு தான் விடிவு காலம் வருமோ தெரியலையே. என்ன சொல்றியாட்டியா? ஆனா இந்த குப்புசாமி எந்த பொண்ணை பார்த்தாலும் சிலிப்பு ஆகவே. அழகு எல்லாம் அவள் இவளது தேலம் சந்தன வேலம் இவள் பண்பத புயலம் அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐயோ கடவுளே கடவுளே, கருப்பு முடி, மெல்ல இருப்பனு, சிகப்பு கவுனு, ரோசு தோலு, இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்க. ஆனா பொம்பளைகளை மட்டும் திட்டுறீங்க. எப்ப நீங்க டீ கடையில பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது உங்களை திட்டல, எனக்கு பிடிக்காத பொண்ணுகளை மட்டும் திட்டினேன். இப்படி ஒரு பிகரை பிடிக்கலன்னு எந்த மடையனாச்சும் சொல்லுவானா? என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னமோ நினைக்கிறேன். அதை எப்படி என் வாயால இப்ப சொல்ல முடியும்? ஆமா, நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? I love you. அதேதா அதேதா. டேய் குப்புசாமி, ஒரு செகண்ட்ல பிக்கப் பாயிடுச்சா, புகுந்து விளையாடிட்டு. குப்புசாமி யார் அந்த பையன்? பையன்ல நான் தான், நானே தான். கருப்பா இருந்தாலும் கட்டி கொழுப்பு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் அதே மாதிரி உங்களை தொடவேன். ஏன் ஓடி வந்து தொடவேன். ஆக நல்ல மூமெண்ட்ஸ். ஏண்டா உங்களுக்கு அறிவு இல்ல? செத்து போனால பாடு கழிச்சுட்டு இப்படி கொட்டடிச்சு ஆடிட்டு வரீங்களே, வைக்க மாட்டல உங்களுக்கு. அந்த ஆள் செத்து என்ன அப்படி சந்தோஷம்? நல்ல அமைதியா அடக்கமா ஆர்ப்பாட்டம்லாம் கொண்டு அடக்கம் பண்ணுங்க. எப்படி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்படின்னா நீங்களே அவங்களோட சேர்ந்து ஆடுங்க. நானா? நீ என்ன? நீங்க ஆடுனாதான் ஐ லைக் யூ, இல்லன்னா ஐ ஹேட் யூ. டு ஐயோ, இப்பதான் ஒர்க் அவுட் ஆனா அதுக்குள்ள பிடிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஆடணும். அவ்வளவுதானே? அடிங்கப்பா. மகா மட்டமான கராக்கியா இருக்கு முடிக்கு. நானா குப்பு நில நில உங்ககிட்ட பேச வந்தீங்க. வா, என்கிட்ட பேச வந்தியா? ஆமா. என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ணேன்? ஓ, இடுப்பு தானே உடைச்சு விட்டேன். இடுப்ப உடைச்சிருந்தால்தானே அவர் கையை மேல பட்டுது. கதை அப்படி போதா? இதேதான் இப்ப ஒருத்த சொல்லு போறா. என்னடா இது, நான் கெடுதல் பண்றது கூட நல்லதா முடியுது. ஆண்டு போது மேற்கொண்டு விஷயத்த சொல்லுவோம் இல்லையம்மா.
என் மனசெல்லாம் அவர் நினைஞ்சிருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஊருக்கு எல்லாம் குறி பார்த்து என்ன பிரயோஜனம்? அவர் குறி வச்சு பிடிக்கவே முடியல. சரி, அவர் கைய பார்த்து மனசு தெரிஞ்சுக்கலாம்னா கையா என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு. நீ கவலைப்படாதவல்லையம்மா, அந்த முருகன் இருக்கானே முருகன். என்ன முருகன்? அவன்தான் அந்த வெற்றி வடிவேலன். அவன் குறைத்தி வள்ளிய பிக்க பண்றதுக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான், வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டர் ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையம்மாளுக்கு இந்த குப்ஸ் நான் கரெக்ட் பண்ணி வர்றேன். கப்ஸ் பிடிச்சு போயிட்டது. அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா நித்தன் நித்தன் நெல்லு சோறு இல்லை மனக்கும் கத்திரிக்கா. நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா? வெயிட்டிங்காயா அண்ணே, ஜாலிதா. நேத்து கிளறிகையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு, இன்னைக்கு கோழி குழம்பு. அதுவும் விட கோழியா பிடிச்சு வந்திருக்கேன். பின்னிட வேண்டிதான் பின்னி. அண்ணே ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? வர வர கிளவி என்ன விட ஓமன் ரொம்ப பிரியமா இருக்கு. நீ கிளவி கையால ஒரு நாள் சாப்பிட்டு இருக்க. ஆமா, என்ன கிளவி விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க? நீ விட்டாலும் அது ஒண்ணு விடாத. எங்க கிளவி? என்னது என்னது? ஐயோ, இது எங்க? இங்க என்ன மேக்க போறீங்களா நீங்க? யாரு? நான் அப்படி சொல்லவே இல்லையா. மாத்திரம் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது தம்பி. அதுக்கு தான் நேத்தை விட்டு போச்சு. எங்க அக்கா மகளை பேசல ரூம் எடுத்து தங்க வைக்க போறேன்னு கூட்டிப்போறேன். அது தம்பி, எங்க அக்கா மக வசதியா வாழ்ந்த பொண்ணு. அவளை இங்க விட்டுட்டு போனா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு நீங்க அசிங்கப்படுத்திருவீங்க. அசிங்கப்படாம நான் பாத்துக்கிறேன். நேத்துக்கு நீ தானே எனக்கு புது புது விளையாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து மாத்திரை எல்லாம் ஊட்டி விட்ட. இன்னைக்கு அதே மாதிரி ஊட்டி விட இந்த முண்டா வேற தண்டா. அப்படின்னா இந்த தண்டத்தை போக சொல்லு. நீ மாத்திரை விளையாட்டு வரலாமா? முத மாமா போடுங்க, அப்புறம் நீ போடணும். சீக்கிரம் போடுற மாமா. புடிச்சுக்கோ. போடு 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 போடு. பைத்தி பார்த்தாலும் பிகர் சூப்பரா இருக்கு. சொத்து வேற அதிகமா இருக்கு. மாத்திர விளையாட்டு காமிச்சு மடக்கிற வேண்டியதான். நான் போடுறா. நானும் மாத்திர விளையாட்டுக்கு வரட்டா? விளையாட இந்த பிகருக்கேற்ற மயிலான ஏழு மணிக்கு மேல நீயும் இன்ப லட்சுமி. ரகசியம் சொல்லிட்டேன், ரகசியம் சொல்லிட்டேன். குப்சு, நீ ரொம்ப அழகா இருக்கற. அப்படியா? நானா? ஆமா. அம்மா,
நீ கண்ணாடி போட்டு பாரு. மூணு பேர் சேர்ந்து குளிக்கிறதா? என்ன கிடையாது ஏண்டா, எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களாடா. டேய், ஒரு இளநில ரெண்டு சாவா? இப்ப ரெண்டு இளநில ரெண்டு சா, குடி குடி. இப்ப குடிக்கல, வெட்டுவ. நீ இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. நீ போற பக்கம் போற. நீ என் காலை அமைக்க வச்சு உங்களை கூப்பிட்டா இல்ல? நீங்களா வந்து ஆளுக்கு காலம் அமைக்கப்பட்டு அவன் இந்த காலை அடிச்சிருவங்க, நீ இந்த காலை கடிச்சிருவங்க. ஏண்டா, நீங்க அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் என் காலத்தை நான் கடிச்சது? அப்போ என் காலை அடிப்போ, அவன் காலை கடிக்கப்படாதா? ஆமா ஆமா, இப்படி எல்லாரையும் பின்றதுலயே இருங்க. திருவிழா கூட்டத்துல அத்தனை ஆம்பளைங்க இருந்தாங்கல்ல, அவங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் எதுக்கு? உள்ள புகுந்து கத்தி கம்பு கூட பாக்காம அப்படியே முட்டி மோதுறீங்களே. முதுகுல பட்ட அருவா கழுத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நண்பா, என்ன அவன மாதிரி கத்துறான் அவனு? நண்பா, நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா, அவ்வளவு நல்லதா தெரியல. நீயும் நானும் நெகமும் சதையும் போல, கண்ணு இமையும் போல, பல்லு நாக்கும் போல, வாயும் வகிரும் போல, காலங்காலத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா. அந்த அன்பின் அடையாளமா தான் நம்ம நட்பை புதுப்பிக்க இந்த வாக்குமேன் உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலாம் வந்தப்பா. நண்பா, அப்படி நண்பா, ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்ச என்ன மன்னிச்சிரு நண்பா. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. இதுல இருக்க பாட்ட கேளு, உன்னை சாயங்காலம் ஆஸ்பத்திரியில மீட் பண்றேன். இல்லப்பா, அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வேலை பாக்குறீல்ல, அத சொன்னேன். ஓ அப்படியா, வரட்டா. இரு. என்னப்பா? எதா இருந்தாலும் 1/2 தானே போடுவோம். அதே மாதிரி இந்த பாட்டை நீ பாதி கேளு, நான் பாதி கேளு. இல்ல, பாதி பாட்டு கேட்டாச்சு. கேட்டாச்சா? பாதி பாட்டை கேட்டுட்டா மீதி பாட்டு உனக்கு கொண்டாந்துருக்க. அப்படியா? கேளு, பாண்டியனை தேடுவாரு. வரட்டா, வந்துடுறேன்.
உள்ள இருக்க குறும்பெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு செதற போயிருப்ப. தம்பி வாடல் தம்பி இல்ல பாட்டிடப்பா பாட்டிடப்பாவா இத காதுல மட்டும் பாட்டு வரும். எனக்கு பாட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் தலையில மாட்டு? ஐயோ இவங்களை கொண்டு கொடுத்துட்டானே. அடி பாவி என்னவா தள்ளி விடுற யா பொண்ணு தாயே. அன்னைக்கு நீங்க நானும் சாவு ஊர்வலத்துல டப்பா தாழ்ந்தமே நான் இருக்கா. இந்த பாரு நான் படுத்துறேன் பார். நான் உள்ள இங்க பாரு இன்னொரு ஆரம்ப இங்க பாரு இங்க பாரு. அடி எளவு மகள இதுமா நலவு இல்ல. அடி சண்டாளி இந்த பாரு கொடுத்தாயே என்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து கடைசி குத்து. அதுலயும் உனக்கு நான் இல்லைன்னு வச்சுக்க நான் உசுர விட்டுட்டு சாவ வேண்டியதா. ஐயோ எப்பல எந்திரிச்சு போயிட்டாலே. அடி பாவி உனக்கு ஆட போய் எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டாங்களே. சரி வந்த ஒரு மரத்தை எடுத்துக்கிடுவான். பொண்ணு தாயா நீங்க யாரு? பொண்ணு தாயா எனக்கு தெரியலையா? பாத்துக்க பொண்ணு தாயி கண்ணே. அடி பாவி என்ன இந்த குட்டு குட்டுறா. அப்புசாமி குப்புசாமி என்னங்க கலாட்டா? ஐயா என்ன வார்த்தை சொன்ன அன்னைக்கு என்ன பைத்தியம் தெரிஞ்சவன ரெண்டு பேர்ல ஒருத்தன் கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப எனக்கு மட்டும் கட்டி வைக்க? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காதுயா. நடக்கிற விஷயத்த சொல்லியா? முடியாதுன்னு சொன்ன உன்னை எங்கேயே அடிச்சு மண்டபத்தை. சரி நீயே வச்சுக்க, இவ்வளவு ரூபாய் கிடைச்சு. இத பாருப்பா, அவ ரேஞ்சே தனி ஹீரோயின் லெவல்ல போயிட்டு இருக்கா. நீ ஆத்துறால் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வார்டன், நீ என்ன தைக்கிறவன். அதனால நீங்க என்ன பண்றீங்க? உங்க ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இல்லையா? அங்கிள் ஏன் கம் இன்சைட் தி பஸ்? ஐ வில் கம் வரட்டா. புனிதையே அங்கிள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. யார் இவங்க? யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா. பைத்தியமா? பாவம், குடுங்களே. அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கும் போது கண்ணீர் இரண்டே கவர்ந்து போனாலே.